ராஜபக்சர்களுக்கு எதிராக வலுப்பெறும் போராட்டங்கள் தற்போதைய நெருக்கடி நிலை. மஹிந்த ராஜபக்சவை நீக்க வேண்டும் அதிபரிடம் வலியுறுத்திய எம்பிகள். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளுக்கும் கூட்டு. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு விசேட கோரிக்கை. காணிமுகத்திடலில் மக்கள் புரட்சியாளர்களுக்காக தயார் நிலையில் தற்காலிக தங்குமிடம் உணவு மருத்துவம். இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டது. இதில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என அனைத்து தர மக்களும் பாகுபாடின்றி ஒற்றுமை உணர்வுடன் கலந்து கொண்டனர். இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வருகின்றது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வடைந்துள்ளது. அதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தவறான கொள்கை மற்றும் நிதி நிலைமை தொடர்பில் கவனம் செலுத்தாதவையே இதற்கு பிரதான காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து இலங்கையில் கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகல் போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகின்றது. மாணவர் போராட்டம் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் இதேபோன்ற போராட்டத்தை முன்னெடுத்தனர். அப்போது காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடியடி நடத்தி மாணவர்களை கலைத்தனர். ராஜபக்சவின் செயலகம் அமைந்துள்ள காளி பூங்காவிலும் போராட்டம் நடைபெற்றது. நேற்று மதியம் 10,000 பேருடன் தொடங்கிய போராட்டம் இரவு முழுவதும் நீடித்து கவனஈர்ப்பு போராட்டமாக மாறியது. போராட்டத்தின் போது ஏராளமான காலை சாலையில் அமர்ந்திருந்தனர். இதனால் நீட்டிரவு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 10,000 பேர் கலந்து கொண்டதால் இலங்கை அதிர்ந்துள்ளது. செல்போன் சிக்னல்கள் இதற்கிடையில் நேற்று ரம்ஜான் நோன்பை முஸ்லீம்கள் போராட்டக்காரர்கள் நடுரோட்டில் அமர்ந்து போராட்டத்தை முடித்துக் கொண்டனர். இன்று காலை வரை அங்கு போராட்டம் தொடர்ந்தது. போராட்டத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இன்று காலை செல்போன் சிக்னல் தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. இலங்கையின் தேசிய கொடியும் ராஜபக்ச அரசுக்கு எதிராக வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தி சென்றனர். இலங்கையின் அதிபர், பிரதமர் என அதிகார பதவிகளில் இருக்கும் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். மேலும் ராஜபக்சாக்களே வீட்டுக்கு செல்லுங்கள், இலங்கையில் ஜாதி மதம் மொழி வேறுபாடின்றி அனைத்து தர மக்களும் தற்போது ராஜபக்ச அரசுக்கு முதுகுக்கு வளைத்துள்ளதாகவும் வரும் காலங்களில் போராட்டம் தீவிரமடையும் என்றும் அவர் முழக்கமிட்டனர். இலங்கையில் அதிபரின் அலுவலகத்தை மக்கள் தொடர்ந்து முற்றுகையிட்டு வரும் நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை நீக்கிவிட்டு புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு அதிபர் கோட்டாபய ராஜபக்சவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடுமையான பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் மந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த பட்டியலையும் எம்பிகள் இலங்கை அதிபரிடம் சமர்ப்பித்தனர். இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை காரணமாக மஹிந்த ராஜபக்ச அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை கூட்டணி கட்சிகள் வாபஸ் பெற்றன. இதனையடுத்து ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் ராஜினாமா செய்தனர். அதனையடுத்து அனைத்து கட்சிகளின் பங்களிப்புடன் புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு அதிபர் கோட்டாபய ராஜபக்ச அழைப்பு விடுத்தார். ஆனால் இதை கட்சியினர் ஏற்கவில்லை. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த 12 பேர் உட்பட 42 எம்பிகள் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே கடும் பொருளாதார நெருக்கடி நிலை, விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் கடும் தட்டுப்பாடு போன்றவற்றால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நாட்டின் நிலைமைக்கு அரசாங்கத்தின் தவறான பொருளாதார கொள்கையே காரணம் என இலங்கை மக்கள் குற்றம் சுமத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபக்ச அரசு பதவி விலக கோரி ஏராளமான இளைஞர்கள் அதிபர் அலுவலக நுழைவாயிலில் சூழ்ந்து கொண்டனர். இந்த போராட்டத்திற்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகின்றது. இந்நிலையில் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் அழைப்பை ஏற்று எம்பிகள் குழு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அவரை சந்தித்து ஆலோசனை நடத்தியது. இதன்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து நீக்கி மக்கள் எழுச்சியை அடக்குவதற்கு உடனடியாக புதிய அமைச்சரவையை அமைக்குமாறு வலியுறுத்தப்பட்டதாகவும் நாட்டை அழிவிலிருந்து மீட்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் குறித்த பட்டியல் ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பிரதான எதிர்க்கட்சியான ஷமகி ஜனபல வேகைய அதிபா கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வரவுள்ளதாக வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. இந்த தீர்மானத்தை ஆதரிக்க தயார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார்.
நாட்டில் புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கம் முக்கிய நடவடிக்கை ஒன்று எடுத்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்தார். நாட்டிற்கு தேவையான 265,000 மெட்ரிக் தொன் எரிபொருள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தேவையற்ற வகையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி நிற்க வேண்டாம் என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் கொள்கலன்களில் எரிபொருள் விநியோகிப்பது பற்றி எதிர்காலத்தில் ஒழுங்கு விதியொன்று ஏற்படுத்தப்படும் என்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். வீடுகளில் உள்ள மண்ணெண்ணெய் மற்றும் டீசல் தாங்கிகளுடன் கலக்கக்கூடிய வாய்ப்பிருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடுமையான சூழலை எதிர்த்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஜனாதிபதி பதவி விலகும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டமானது உலகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக பேசுபொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக ஜனாதிபதிக்கு எதிராக மக்கள் புரட்சி போராட்டத்தில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் தேவையான அடிப்படை வசதிகளும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளன. கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்த நிலையில் மக்கள் கொந்தளிப்பான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான தற்காலிக மலசல கூடம், உணவு மற்றும் மருத்துவம் ஆகியவை தயார் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்சர்களுக்கு எதிராக வலுப்பெறும் போராட்டங்கள், தற்போதைய நெருக்கடி நிலை. மஹிந்த ராஜபக்சவை நீக்க வேண்டும் அதிபரிடம் வலியுறுத்திய எம்பிகள். நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளுக்கும் கூட்டு. எரிபொருளை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு விசேட கோரிக்கை. காணிமுகத்துடலில் மக்கள் புரட்சியாளர்களுக்காக தயார் நிலையில் தற்காலிக தங்குமிடம், உணவு மருத்துவம்.